ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அண்ட் ரெண்டு தக்காளி, ஒரு 7-8 பூண்டு அண்ட் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போது சம்டைம்ஸ் வந்து பன்னீர் உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் பன்னீரை நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவி பண்ணிக்கலாம். பன்னீரை நான் வந்து கோட் பண்ணி ஃபஸ்ட்டு பொரிச்சுப்பேன். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் பன்னீரை கோட் பண்ணிக்கோங்க. இது உடையாது, இந்த மாதிரி பண்ணுறப்ப பன்னீர் வந்து உடையாது, உடையறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி பன்னீரை வந்து நான் கோட் பண்ணிக்கிறேன் கார்ன்ஃப்ளவரில். இப்போது பன்னீரை நான் கோட் பண்ணிட்டேன். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, இது ஒரு கலர் சேஞ்சஸ் வந்தாலே போதும். அப்போ நம்ம கிரேவி பண்ணுறப்ப நமக்கு கரையாது. இந்த மாதிரி பன்னீர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் மாற்றிக்கோங்க. ஒரு 1 hour பிஃபோரே வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கோங்க. வெளியில் உடனேவே எடுத்து பண்ணீங்க அப்படின்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போது பன்னீரை நம்ம கோட் பண்ணி பொரிச்சாச்சு. இப்போது இதே சேம் பேனில் நான் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வெங்காயம் வதங்கிறதுக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 minutes வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்குமே இது நல்லா டைம் கொடுங்க, நல்லா வேகட்டும். முந்திரி பருப்பு அண்ட் இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வேகட்டும். ஒரு 2-3 minutes வரைக்குமே நல்லா வதங்கி பேஸ்ட் ஆகட்டும். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம கிரேவி வச்சிடலாம். இப்போது வானலில் நான் 1 tablespoon அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதும் நம்ம அரைச்சிருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூட நான் 1 tablespoon அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1 tablespoon அளவுக்கு கரம் மசாலா, 3 minutes அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபைனலாக இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் பன்னீர் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இவ்வளோதான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.